வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி: ஊரடங்கு தீவிரம், தமிழகத்தில் பஸ் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதால் திடீர் பகிர் செய்தி, அதிர்ச்சியில் மக்கள். இதுபோன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்துள்ளது, தற்போது குறைந்து வருகிறது. இதனால் பல தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு வந்து ஜூலை 31 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. என்னதான் தளர்வுகள் கொடுத்தாலும் பஸ் போக்குவரத்தில் பொறுத்த வரைக்கும் சில கண்டிஷன் இருக்குது. 50% பயணிகள் தான் ஏற்றிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு இடையே பஸ் போக்குவரத்துக்கு வந்து தடை இருக்குது. ஸோ அங்கே வந்து மாநிலங்களுக்கு இடையே வந்து பஸ் வந்து ஏற்கிறதுக்கு உத்தரவு கிடையாது. ஆனால் புதுச்சேரிக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இந்நிலையில் ஊரடங்கு தீவிரத்தால் பேருந்துகள் தடையினால் புதிய பகீர் செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பேருந்துகள் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரிக்கும் பேருந்து சேவை அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக தமிழகம் முதல் கர்நாடகாவில் பேருந்துகள் இயங்க தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போகிற பேருந்து வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வரவும் தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பேசஞ்சர் பயணிகள் எல்லாமே தாளவாடி மலைப்பகுதிக்கு வந்துடுறாங்க. தமிழகத்திலேருந்து கர்நாடகா போகிறவங்களும் கர்நாடகத்துலேருந்து தமிழகத்துக்கு வர்றவங்களும் ஸோ அந்த தாளவாடி அப்படிங்கிற இடத்துல வந்துடுறாங்க. ஸோ தாளவாடிக்கு வந்து தமிழக அரசு பேருந்து இயக்கப்படுது. அது வந்து ஒரு மலைப்பகுதி. ஸோ இப்படி வந்து கூட்டம் ரெண்டு பக்கத்துலேருந்து ரொம்ப பேர் கூடுறதுனால வந்து கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான கூட்டம் ஏறுவதால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது.